ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெண்டு ஒரு நாலு பேர் க்வெஸ்டின்ஸ்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் குமார் அதில் ஒருத்தர், மெடிடேட் பண்ணுங்க. ஓகே, மெடிடேஷன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். மெடிடேஷன்னா ஏதாவது ஒன்று அப்படி கவனித்து பாருங்கள், எதையாவது ஒன்று, ஒரு ஃபிஷ் டேங்கை பாருங்கள், ஒரு இயற்கை காட்சியை பாருங்கள், ஒரு பீச்சில் உட்காந்து அந்த அலைகளை பாருங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது முடியுதோ, உங்கள் ப்ரெசண்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்றை அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இது நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மெடிடேஷனில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இதை எல்லாத்தையும் இது க்யூர் பண்ணுது? காசு கிடையாது, ஈஸியாக நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம் மாத்திரை கிடையாது, ஈவன் சிபிடி கூட கிடையாது, டாக் தெரப்பி கூட வேண்டாம், நீங்களே உங்களை எளிதாக சரி பண்ணி கொள்ளலாம். ஓகே, சுப்பிரமணியன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம கமெண்ட்ஸில் நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு, கைஸ் டூ மெடிடேஷன். சரி, அந்த மெடிடேஷன்னா என்னது? அதுவும் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஓகே, டாக் தெரப்பி மாதிரி மாத்திரை இல்லாமல் யாராவது உங்களுக்கு பேசி உங்கள் திங்கிங்கையும் உங்கள் பிஹேவியரையும் சரி பண்ணிட்டா உங்கள் வியாதியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் ஆங்ஸைட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் நான் சொல்லித்தரேன். ஓகே, மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் என்னுடைய வியூவர்ஸ்க்கு இதை பற்றி நல்லா தெரியணும், நாலு பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ஆங்ஸைட்டினா என்னது? மனசு எங்கே இருக்கும்? ஃப்யூச்சரில் இருக்கும். யார் ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வருமா, அப்போ தான் ரொம்ப ஆங்ஸைட்டி வரும். சரி, ஒரு பிளட்டை வந்து செக் பண்ண கொடுத்துருப்பாங்க, கேன்சர் இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஏதாவது ஒன்றுக்காக பிளட்டை செக் பண்ண கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஹையஸ்ட் ஆங்ஸைட்டி இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கிறதுலே ஜாஸ்தியான ஆங்ஸைட்டி லெவல். என்ன நடக்கும் ஃப்யூச்சரில், என்ன நடக்கும், தப்பாக இப்படி போயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதுதான் ஆங்ஸைட்டி. ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப அப்படியே திருப்பி 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 ஒரு எண்ண சுழற்சியில் மாட்டி அதனால் டென்ஷன் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது. ஸோ இது வேண்டாம், ஈஸியாக மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். டிப்ரெஷன், டிப்ரெஷனில் என்ன இருக்கும், பாஸ்ட்டிலே மனசு மாட்டிக்கும், ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஃபெயில் ஆயிட்டனே, ஃபெயில் ஆயிட்டனே, என் காதலன் என்னை விட்டுட்டு போயிட்டானே, 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 இதுதான் டிப்ரெஷன். ஓகே, பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது. இது ரெண்டுக்கும் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ரொம்ப நல்லது. மைண்ட்ஃபுல் அப்படின்னா என்னது? ப்ரெசண்ட். நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒன்று டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்க, டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சர்லேயே வாழ்கிறோம் ஆங்ஸைட்டி, இல்லை நம்ம பாஸ்ட்லேயே வாழ்கிறோம் டிப்ரெஷன். இது ரெண்டும் வேண்டாம், ப்ரெசண்ட்டில் வாழுங்க. இதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு பேசிக் ப்ரின்சிபிள்ஸ் இருக்குது. ஒன்று, ப்ரெசண்ட்டை நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டை அனுபவிக்கணும். எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம்? ஏதாவது இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, இயற்கை காட்சிகளே இல்லை. நான் வந்து என் பிளட்டை செக் பண்ண கொடுத்துட்டு நான் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்ன சொல்லுவாங்களோ, நான் வந்து பயந்து போய் உட்காந்துருக்கேன். ஓகே, ஹையஸ்ட் ஆங்ஸைட்டி. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, பேசாமல் உட்காருங்க, உட்காந்துட்டு நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இல்லை உங்கள் பாடி எப்படி இருக்குது, ஹார்ட் படபடக்குது, கை நடுங்குது, ஓகே கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, தலை வலிக்குது, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள், நான் ஜட்ஜ்மெண்டலி. ஐயோ ஏன் இப்படி என் கை நடுக்குது, சரியாக மூச்சு போக மாட்டேங்குதே, அப்படிலாம் ஒன்றுமே நினைக்கக்கூடாது. மூச்சு போகுதா, ஃபாஸ்ட்டாக அடிக்குதா, ஓகே நோட் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட், ஹார்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது, கை நடுங்குது, செமிக்க மாட்டேங்குது, வயிறெல்லாம் டைட்டாக இருக்குது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் நோட் பண்ணுங்க, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, நான் ஆங்ஸைட்டி ஆகிறேன், டிப்ரெஷன் ஆகிறேன், ஒன்றுமே வேண்டாம், ஒரு கமெண்ட்டும் வேண்டாம். ஜஸ்ட் யூ நோட்டீஸ், நோட்டீஸ் இட் மென்டலி, அப்படியே வரட்டும் போட்டும். உங்கள் தாட்ஸ் வரும், உங்கள் இமோஷன்ஸ் வரும், உங்கள் பயம் வரும், உங்கள் சந்தேகம் வரும், எல்லாத்தையும் பேசாமல் நோட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தும் நோட் பண்ணலாம். மூச்சு விடுறேன், மூச்சு விடலை, அப்படியே ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக. இது வந்து ஆரிஜின் வந்து நம்மளுடைய ஈஸ்டர்ன் கல்ச்சர், புத்திஸ்த் இது தான், இது கான்செப்ட் தான். ஓகே, ஜென் மெடிடேஷன், விப்பாசனா, ஸோ நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ வெஸ்டர்ன் பீப்புள் இதை எடுத்து நிறையா ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஈஸியான சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் மாத்திரைகள் இது பண்ணுறாங்க, ஆனால் அது யூஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஓசிடி இருக்கா? அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். ஓகே, என் கை அழுக்காக இருக்குது, என் கையை கழுவணும். ஓகே ஓகே, என் கையை நான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் வருது. ஓகே, லெட் இட் பாஸ். நீங்கள் உங்கள் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன்லே இருங்க. ஆங்ஸைட்டி வருதா? டென்ஷன் வருதா? தூக்கம் இல்லாமல் முழிப்பாக இருக்கனா? இல்லை தூக்கம் வருதா? எல்லாத்தையும் நோட் பண்ணி ஜஸ்ட் லெட் இட் பாஸ். ஓகே, நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. இன்னொன்று ஒன்று செய்யலாம், நீங்கள் அப்படியே வாக்கிங் போகலாம், நடந்துக்கிட்டே மெடிடேஷன் பண்ணலாம். இப்போ நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க, ஆனால் வாக்கிங் போகும்போது என்ன செய்வாங்க? ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்க, அல்லது பாஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே நடப்பாங்க. நோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, வாக்கிங் போகும்போது இந்த செடி எப்படி இருக்குது, இந்த ரோடு வந்து மண்ணாக கொட்டி வச்சுருக்கே, இந்த ரோடு சரியாக போடலையே, இந்த இடத்துல இந்த இது இருக்கே அது எப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்து ரோடு சரியாக போடலைனால கார்ப்பரேஷன் காரன் தப்பு அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. ரோடு மேடு பள்ளமாக இருக்குது. ஓகே, பாலைவனத்தை பார்த்தா பாலைவனம் ஓகே, பெரிய செழிப்பான ஒரு இடத்த பார்த்தா செழிப்பான இடமும் ஓகே. அதே மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது மைண்ட்ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள். காற்று அடிக்குது, காற்று அடிக்கலை, குளிராக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த ஏரி வறண்டுட்டு வருது, ஏரியை தூர் வாராமல் இருக்குது, ஓகே தூர் வாரிட்டாங்க. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே ப்ரெசண்ட்டை, உங்களுடைய ப்ரெசண்ட், இந்த நிமிஷம், இந்த மொமெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போங்க. இது வெளியையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், உள்ளுக்கு உள்ள உங்களது சிந்தனைகள் எல்லாத்தையும் எந்த கமெண்ட்டும் இல்லாமல் பார்க்கணும். இதுதான் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன். ஓகே, சரி நிர்மல், நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இதை வந்து நான் சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம், ஒரு வாரம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை கடைபிடித்தாலே உங்களது ஆங்ஸைட்டி, உங்களது டிப்ரெஷன், உங்களது ஓசிடி எல்லாம் குணம் ஆயிருங்காங்க. ஏன்னா பியூட்டிஃபுல் இல்லை, எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஸோ மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த 5000 பேரும் இதை நம்ம சரி பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சும்மா இருக்காது, இட் இஸ் நாட் அ ஸ்டேட்டிக் எனர்ஜி, இட்ஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. பரவும், மற்றவங்கள்ட்ட பரவும். நீங்கள் அமைதியாக நிதானமாக இருக்கிறத பார்த்து ஆங்ஸைட்டி உள்ளவங்க நிதானமாகுவாங்க, டிப்ரெஷன் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. சரி, இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, பேசிக் ஸ்டெப்ஸ் 2. ஒன்று, நம்ம அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ண படிக்கிறோம். அட்டென்ஷனை ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் யுவர் ப்ரீதிங் ஆர் ஆன் யுவர் ப்ரெசன்ட் என்வயர்ன்மெண்ட். உன் சூழ்நிலையில் பண்ணு, இல்லது உன் பாடி இப்போ என்ன சென்சேஷன் ஆகுது அப்படிங்கிறதுல அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பழக்கம் வருது. மைண்டை ட்ரெயின் பண்ணு, எங்கேயோ என்னதோ அப்படி கலைந்து கன்ஃபியூஸ்டாகி என்ன செய்யன்ட்டு, என் மனசு என்கிட்டே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கை விட்டுட்டு, என் மனசு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு யூ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். அது ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நான் ஜட்ஜ்மெண்டல், நீ ரைட், இது தப்பு, இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது,
இப்படி இருந்துச்சுன்னா இப்படி, இப்படி இருந்துச்சுன்னா இப்படி, இது எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் வரட்டும், ஒவ்வொரு பயம் வரட்டும், ஒரு ஒரு சந்தேகம் வரட்டும், ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரட்டும், அப்படியே எந்த இமோஷனோ ஜஸ்ட் நோட் தி இமோஷன், அப்படியே பாஸ் ஆகட்டும். ஓகே, மனசு கல் மாதிரி இருக்காதுல்ல, மனசில் என்னதெல்லாமோ யோசனை வரும், அது வரும் இது வரும். ஓகே, ஒரு டிப்ரெசிவ் தாட் இஸ் கம்மிங் அண்ட் கோயிங், ஒரு பயம் வருது. ஓகே, நான் இப்படி நினச்சேன் இந்த டைமில் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இது ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம பழகணும்னா, ஓகே, நம்மளுடைய மைண்ட்ஃபுல் மெடிடேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்ற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷனை தயவு செய்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே.